விடுதலைக் கழக இந்த விடியாத அரசில் விலைவாசி எண்ணெய் தொடுகின்ற ஒரு நிலையில், சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்ற ஒரு நிலையில், அது மட்டுமல்லாமல் ஊழல் தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு மூன்று பிரதான பிரச்சனைகளை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் கழகத்துடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய அறிவுரைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எழுச்சியான முறையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும், வருவாய் மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் எழுச்சியான முறையில் நடைபெற்றது. இந்த விடியாத அரசு பொறுப்பேற்று இந்த இரண்டாண்டு காலத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை மாநகரம் ஒரு கொலை மாநகரமாக, ஒரு கொலை நகரத்துடைய தலைநகரமாக, தமிழ்நாடே ஒரு அதிக அளவுக்கு சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு ஒரு அமளிக்காடாக, ஒரு அமளி பூங்காவாக, ஒரு அமளி மாநிலமாக இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் மக்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு இந்த விடியாத அரசு கவனம் செலுத்துவதை விட இன்றைக்கு ஊழல் செய்வது, எதிர்கட்சிகளை பழிவாங்குவது, ஊடகங்களை பழிவாங்குவது, இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்து விரோதமான செயலைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், அது மட்டுமல்ல ஆசிரியர்கள், அதே போன்று அரசு ஊழியர்கள், அத்தனை பேருமே இன்றைக்கு வீதிக்கு வந்து போராடுகின்ற ஒரு துர்பாக்கியமான நிலைமை தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. ஸ்டாலினை பொறுத்தவரை முதலமைச்சராக இருந்துக்கொண்டு, ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்துக்கொண்டு அவருக்கு நாட்டில் என்ன நடப்பது என்றே தெரியவில்லை. ஒரே எண்ணம், தங்களுடைய குடும்பம் வளம்பெற வேண்டும் என்பதற்காகவே, ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக உருவாக வேண்டும் என்பதற்காக கோடி கோடியாக கொள்ளடித்து, அதன் மூலம் ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக உருவெடுத்து, இந்த ஏழை எளிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு பரிதவிக்கின்ற, நடுத்தர மக்கள்லாம் பரிதவிக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சராசரியாக ஒரு ஏழையில் நடுத்தர குடும்பங்கள் ஒரு 10,000 ரூபாய், மாதந்தோறும் 10,000 ரூபாய் இருந்தாலே அவர்கள் வந்து முழுமையான அளவிற்கு தங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியும். ஆனால் இந்த விடியாத அரசில் மின்கட்டண உயர்வு கடுமையான பாதிப்பு, சொத்து வரி உயர்வு மக்களுக்கு கடுமையான பாதிப்பு, அது மட்டுமில்லாமல் வீடு வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இப்படி பல்வேறு வரி உயர்வுகளால் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் கவலை இல்லை, எங்களுக்கு ஊழல் ஒன்று தான் குறிக்கோள் என்ற வகையிலே இன்றைக்கு ஊழலில் கிடைத்த அரசு இன்றைக்கு ஊழலிலே மாட்டிக்கொண்டு இன்றைக்கு விரைவிலே வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த விடியாத அரசுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மத்திய அரசு இவர்கள் செய்த அந்த ஊழல் எல்லாம் இன்றைக்கு தோண்டி எடுத்து, அதன் மூலம் இன்றைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், உச்சநீதிமன்றம் அந்த ஆணையின்படி திரு செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடுக்கப்பட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் தன்னுடைய கடமை செய்திருக்கின்றது. இந்த விடியா அரசினுடைய அமைச்சர்கள் ஒரு சாதாரணமாக ஒரு மருத்துவத்துறை என்றாலும் கூட மருத்துவமனையை எட்டி பார்க்காதவர்கள், இன்றைக்கு மருத்துவத்தில் இன்றைக்கு வந்து ஏகப்பட்ட அளவுக்கு இன்றைக்கு குளறுபடி இருந்த நிலையில் மருந்து கிடைக்கல, மாத்திரை கிடைக்கல, பேஷண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து எல்லா வித ஒரு வசதி கிடைக்காம அரசு மருத்துவமனையில் கஷ்டப்பட்ட நிலையில், அதை பற்றி எதுவும் கிஞ்சித்தும் கவலைப்படாமல் இன்றைக்கு செந்தில் பாலாஜி மட்டும் மருத்துவமனையில் இருக்கும்போது அமைச்சர்கள் போய் பார்ப்பது, இன்றைக்கு வரிசையாக போவது என்பது, இன்றைக்கு எந்த அளவுக்கு அவரை வந்து ஒரு அமைச்சர் என்ற அந்த ஒரு போர்வையில் வைத்து ஒரு காப்பாற்றக்கூடிய வகையில் தான் இந்த அரசாங்கம் செயல்படுது. ஆனாலும் கூட ஒரு ஜுடிஷியல் கஸ்டடி இன்றைக்கு சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் சிறையில் இன்றைக்கி பத்திரிகைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தினமலர் பத்திரிகைகளை என்னென்ன வசதி செஞ்சு கொடுக்கும், அதாவது சிறை மருத்துவமனையிலர்களை ஒரு ஒரு அறையே வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்டு அந்த அறையில் வந்து ஏசி பொருத்தப்பட்டதாகவும், அதே போன்று வீட்டிலிருந்து சமையலெல்லாம் வந்து அனுமதித்து
அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் செய்து கொடுப்பதா இன்றைக்கி தினமர் பத்திரிகையில் வந்திருக்கு. இன்றைக்கி அப்போது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் இன்றைக்கி ஏ கிளாஸ் இன்றைக்கி கொடுத்துருக்காங்கண்ணா. இப்போ எனக்கு வந்து ஏ கிளாஸ் கொடுத்தாங்க, ஆனால் ஏ கிளாஸ் வசதிக்குரிய எந்த வசதியும் பூந்தமல்லி சப் ஜெயிலையும் எனக்கு கொடுக்கல, அதே போல் சென்ட்ரல் ஜெயிலையும் கொடுக்கல. வெளியிலேருந்து கூட குடிக்க தண்ணீர் அனுமதி கிடையாது, உடைகள் அனுமதி கிடையாது. அதே போல் உணவு பொறுத்தவரையில் என்ன அங்கே வந்து காலையில் வழக்கமாக போடுறாங்களோ அதுதான் போட்டுன்னு இருக்கேன். அதனால் இப்படி ஒரு வசதி செய்து கொடுத்து இப்படி ஒரு ஒரு சட்டத்தை வந்து அப்பாற்பட்டவர் சட்டம் அவருக்கு பொருந்தாதன் அடிப்படையில் திரு செந்தில் பாலாஜி மட்டும் இந்த வசதி செய்து கொடுத்தா இன்னைக்கு பத்திரிகை செய்து வந்திருக்கலாம். இது உண்மையாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இது விடக்கூடாது. இதை ஏன்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சு அவருக்கு என்னென்ன வசதி அங்கே செஞ்சு தரப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் அவர் நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிவிக்க வேண்டியது ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டுடைய ஒரு கடமையாக தான் நிச்சயமாக கருதுனது. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி இப்போ பொன்முடி என்ன ஆணவம், என்ன பேச்சு, என்ன திமிரு, என்னமோ இவர் தான் வந்து வானத்துலேருந்து குதிச்சா மாதிரியும், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு பண்ணையார், உலகத்தில் உள்ள எல்லா தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் இவருக்கு கீழேன்ற மாதிரியும் அவருடைய பேச்சு அவருடைய அந்த நடவடிக்கை இன்றைக்கி பத்திரிகைகளை பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு வந்து ஒரு செம்மன் வந்து சூறையாடப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 2,00,000 யூனிட் செம்மன் 28 கோடி ரூபாய் அளவுக்கு இன்றைக்கி சூறையாடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவர் வீட்டில் இன்றைக்கி பரிசோதனையில் 100 கோடி ரூபாய் கோல்க்கு இன்வெஸ்ட் பண்ணது, இந்தோனேஷியா இன்வெஸ்ட் பண்ண அந்த டாக்குமெண்ட் எடுத்துல சொல்கிறாங்க. அதே போல் 48 கோடி ரூபாய் பல்வேறு வங்கிகளில் வைப்பு தொகை வைக்கப்பட்டது அதுவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபா கை இது பண்ணியிருக்காங்க. இன்னும் பல்வேறு வகைகளில் இன்றைக்கி பார்த்தா பீரோ திறக்க முடியாத பீரோலாம் இருக்கான், அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூறையாடி கொள்ளையடித்து ஊழல் தெளித்தவர்களுக்கு இன்றைக்கி எல்லாம் வந்து வயிற்றில் புளியை கரைக்கின்ற வகையில் இன்றைக்கி வந்து ஒரு சரியான நேரத்தில் இன்றைக்கி நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒருத்தர் ஒருத்தராக இன்றைக்கி வந்து உள்ளே போகிற நிலமை தான் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அதாவது தலைவர் போடுவார் எம்ஜிஆர், அதாவது மூட்டை போடும் கொள்ளை அது பேர்களெல்லாம் ஆட்டை போடும் கொள்ளையர்கள்லாம் கோட்டை விட்டு கம்பி என்னன்னாரு. அது மாதிரி எல்லாம் கம்பி என்ற காலம் இப்போ வந்து திமுகவுக்கு. இல்லை நேற்று நிதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு வலிமையான ஒரு மிகப்பெரிய ஒரு இமயமலை மாதிரி எல்லா கட்சிகளை காட்டிலும் அதிகமான அளவுக்கு உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம். ஏன்னா இந்த இயக்கத்தின் சார்பில் அண்ணன் கழக பொதுச்செயலாளர் டெல்லிக்கு போனப்போ எங்கள் இயக்கத்துக்கு கொடுத்த மரியாதை உங்களுக்கு தெரியும். பிரதமர் வந்து அவர் பக்கத்திலேயே வந்து பொதுச்செயலாளர் அமர வச்சுருக்காருன்னா அப்போ ஒரு வலிமையான இயக்கம், மக்கள் ஆதரவு பெற்ற இயக்கம், தொண்டர்கள் பலம் இயக்கம்ன்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ரவீந்திரநாத்தை பொறுத்தவரையில் அவருக்கு கட்சிக்கு சம்மந்தம் இல்லை, கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் கடிதமும் கொடுத்தாச்சு. கடிதம் கொடுத்த பிறகு வந்து பாராளுமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்கும். ஆனால் அவரை வந்து கூப்பிட்டதுனால அவர் கட்சி ஆகிட முடியாது. எனவே எங்களை பொறுத்தவரையில் வந்து 2 முறை கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே பாராளுமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்கும் உரிய நேரத்தில் அது உறுதியாது. ஆனால் அதே நேரத்தில் கட்சிக்கு அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை.